வணக்கம், வெல்கம் டு மசாலா ஸ்பூன். ஹே, இது உன்னோட செக்ஷன் இல்லைம்மா, அது உள்ளே இருக்கு, வெயிட் பண்ணு. ஆமாங்க, நம்ம வீடியோவில் இனிமேல் இந்த பச்சை கிளியும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போதான். அது நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்ல போதான். என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 30 மினிட்ஸ் லஞ்ச் காம்போ குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சாச்சு. அப்புறம் பாதி மூடி தேங்காய், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, 3 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சாப்பாட்டுக்கும் தண்ணி வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி 2 2 வெட்டி சேர்த்து குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு குக்கர் விசில் வச்சாச்சு. இது 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக வந்து ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு தேங்காய் துருவினா மாதிரியே வந்துடும். நீங்கள் தனியாக போட்டு துருவ வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து தண்ணியும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அரிசி சேர்த்தாச்சு. இப்போ வந்து சாப்பாடு நல்லா வேகட்டும், ரொம்ப வெந்துடக்கூடாது. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும்போது குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு, 4 விசில். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ சாப்பாடு வடிச்சாச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் செய்யறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய், அப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாம் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிறது கேப்பில் நீங்கள் போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்துடுங்க. அப்பாடா, இப்பயாவது பேச விட்டாங்களே. வணக்கங்க, நான் தான் பச்சைக்கிளி. இன்னைக்கு என்ன தகவலோட வந்திருக்கேன் தெரியுமா? தேங்காவை பற்றி தான். வாங்க என்னன்னு பார்க்கலாம். உலகளவில் 90% தேங்காயை உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகள் யாருன்னா பிரேசில், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகள் தானா. தேங்காயில் அதிகமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதால அது நமக்கு ரொம்பவே நல்லதான். அதை சாப்பிட்றதால நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்குதான். இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான். இதுக்கும் மேலே நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் ரொம்ப உதவுதான். எல்லாரும் ஆரோக்கியமான உணவை அளவாக சாப்பிட்டு ஆனந்தமாக வாழுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய். ஓகே, இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கூட வந்து கொஞ்சம் மிளகாய் தூளியும் சேர்த்துட்டு அது கூடவே பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே கொதிக்கிற வரைக்கும் விட்டுடலாம். இன்னொரு சைடில் தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் தேங்காய் சாதம், ஏன்னா அது வந்து இன்னும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கடாயில் ஒரு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பருப்பு போட்டு அந்த ரோஸ்ட் பண்ணுறீங்களோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதில். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சோம் இல்லையா, அந்த தேங்காவை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைனா அடி பிடிச்சிடும் தேங்காய் வந்து. ஸோ லோ ஃப்ளேமில் அப்படியே 1 நிமிஷத்துக்கு விட்டுணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து விட்டால் போதும், ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து நம்ம தேங்காயும் ரெடி ஆகிடுச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் செக் பண்ணி நல்லா கலந்துட்டேன், அவ்வளோதான். இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் தூவிட்டேன், அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். 2 டிஷ்ஷுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்த பச்சைக்கிளியோட செக்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.